நம்ம சினி சமூகம் சேனல்ல டெய்லி சினிமாவை பத்தின எக்ஸ்க்ளூசிவான விஷயம் எல்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு என்ன எக்ஸ்க்ளூசிவான விஷயம் இருக்குன்ட்டு வாங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அட்லி இயக்கத்துல விஜய் சார் நடிச்சிட்டு வர படம் தான் பிகில். இது விஜய் சாரோடைய 63வது படம். இந்த படம் வரும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. இதை தொடர்ந்து விஜய் அவர்களுடைய 64வது படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல வரப்போகுது. ஏற்கனவே இந்த இயக்குனர் சமூக விழிப்புணர்வுக்காக மாநகரம் என்ற வெற்றி படத்தையே நமக்கு கொடுத்திருக்காரு. அந்த வகையில விஜய் 64 படமும் நல்லா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட் அடுத்த ஆண்டு April 14 சொல்லியிருக்காரு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். இப்பதான் விஜய் 63 படமே படப்பிடிப்புல இருக்கு. அதுக்குள்ள விஜய் 65வது படத்துக்கு 100 கோடி சம்பளமா. இப்ப நீங்க ஒண்ணு கேட்கலாம், 100 கோடி நீ பார்த்த அப்படின்ட்டு. இது என்னங்க, ரஜினி சார் அவர்கள் சன் பிக்சர் தயாரிப்புல நடிச்சாருன்னா 120 கோடி அவருடைய சம்பளம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. சர்ச்சையையும் சிம்புவையும் இரட்டையர்கள் கூட சொல்லலாம். என்னடா சடனா சிம்புவை பத்தி எடுக்கிறேன் அப்படின்னு பாக்குறீங்களா? பின்ன என்னங்க, வெங்கட் பிரபு இயக்கத்துல மாநாடு படத்துல நடிக்க வாங்கன்னு கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரிதான் வடசென்னை படத்தோட வாய்ப்பையும் மிஸ் பண்ணிட்டாரு. ஏன் சிம்பு இந்த மாதிரி நல்ல நல்ல பட வாய்ப்புகள்லாம் மிஸ் பண்றாருனே தெரியலங்க. சரி, நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க.